75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சியில் உள்ள பிஷப் பீப்பிள் கல்லூரியில் ஆங்கில உதவி பேராசிரியர் திரு பிரசாத் அவர்கள் ஒரு சாதனை நிகழ்வாக தன்னுடைய நாசி துவாரத்தின் வாயிலாக நம் தாய் நாட்டின் தேசிய கீதத்தை 52 வினாடிகள் எந்த தங்கு தடையும் இன்றி எளிமையாகவும் மிக இனிமையாகவும் வாசித்தார். NTV நேயர்கள் அனைவருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் இரா பிரசாத். திருச்சியில் உள்ள பிஷப் ஹீபர் கல்லூரியிலே ஆங்கில பேராசிரியராக கடந்த 14 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு வருகிறேன். மாணவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மொழி பயிற்சி, அதாவது லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மொழி பயிற்சியினை நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற கல்லூரி மாணவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் நிறைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இதை நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஆங்கிலம் என்பது இன்றைய காலகட்டங்களிலே ஒரு இன்றியமையாத ஒன்றாகும். நான் நிறைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பள்ளிகளுக்கும் நிறைய வணிக நிறுவனங்களுக்கும் சென்று லீடர்ஷிப் ட்ரைனிங், அதாவது தலைமைத்துவ பண்புகளை பற்றி நிறைய விடயங்களை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான பயிற்சிகளை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்திருக்கிறேன், ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்று. அது என்னவென்றால், பனிக்கட்டி மேலே நின்று, அதாவது வெறுங்காலோடு நின்று, நம்முடைய நாட்டின் தேசிய கீதத்தை 52 வினாடிகளில் என்னுடைய நேசல் என்று சொல்லக்கூடிய மூக்கின் வழியாக வாசிப்பேன். அவ்வாறு வாசித்ததினால் 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் பதக்கங்களும் சர்டிபிகேட்ஸும் நான் பெற்றிருக்கிறேன். அதை உங்களுடன் இப்பொழுது வாசி காண்பிப்பதில், அதுவும் இந்த நாளில் அதை வாசி காண்பிப்பதில் நான் பெரும் நன்றி.